ஹலோ, வெல்கம் டு ஃபன்னெட். ஸோ இன்றைக்கும் நம்ம தமிழ் சினிமாவோட அப்டேட்ஸ் பற்றி ஷேர் பண்ண போகிறோம். இந்த அப்டேட்ஸில் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களை தவிர்த்து சஞ்சய் தத்தும் மெயினாக இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சரண் சக்தி, தமிழ்லேருந்து சரண் சக்தியும் அவரும் நடிச்சிட்ருக்காரு. ஸோ நிறையா பேர் இந்த படத்தில் மெயின் ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ் ராஜமௌலி சார் இருக்கார்ல, அவரோட படமான ஆர்ஆர்ஆர் இந்த படம் வந்து நம்ம கேஜிஎஃப்க்கு காம்படிஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அந்த படம் வந்து ஜான் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் இந்த கேஜிஎஃப் சாப்டர் 2 வந்து உங்களுக்காக அக்டோபர் 23 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு குட்டி போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணி மே ஐ கம் இன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஷன்லாம் போட்டு பயங்கரமாக போஸ்டர்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த படம் உங்களுக்காக அக்டோபர் 23 ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா சாந்தனுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மணிரத்னம் சாரோட ப்ரொடக்ஷனில் கடைசியாக வானம் கொட்டட்டும் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறமா நம்ம விஜய் சார் கூட சேர்ந்து மாஸ்டர் படத்துலேயும் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் தவிர்த்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்காரு. அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தா நம்ம பாக்கியராஜ் சார் இருக்கார்ல, அவரோட அப்பா, அவர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா இருக்குது. அண்ட் அவர் வந்து மெயின் ரோல் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நம்ம சாந்தனு கூட பேர் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தா அதுல்யா, இவங்க தான் பேர் பண்ண போறாங்க. ஸோ இந்த படத்துக்கான ஒரு குட்டி அப்டேட் தான். ஸோ இதென்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ரொமான்டிக் லவ் ஃபிலிமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாந்தனு வந்து லவ் ஃபிலிம்னாலே மோஸ்ட்டாக எடுப்பார். ஸோ அந்த வகையில் நம்ம அத்லியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து இப்போலாம் வந்து மோஸ்ட்டாக ரொமான்டிக்காக நடிச்சிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் இவங்க ரெண்டு பேர் ஒரு பேர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் நம்ம ஃபஸ்ட் டைமாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு லவ் ஃபிலிமாக மட்டும் இல்லாமல் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் கப்பிள்குள்ளே இருக்க லவ்வை வந்து அழகாக சொல்ல போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சாந்தனு ஃபேன்ஸ் வந்து இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் வெயிட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் அந்த படம் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் நம்ம யாரை பற்றி ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவின் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறோம். கவின் வந்து பிக் பாஸ்லேயே வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷனல் டாபிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவின் லவ்ஸ்லியா. ஸோ இவங்க போய் வெளில போனதுக்கப்புறம் இவங்க பற்றி அந்தளவுக்கு எந்த நியூஸுமே வரல. ஸோ படங்களை பற்றியும் அந்தளவுக்கு யாருமே சொல்லலை. ஸோ நம்ம கவினோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா நட்புனா என்ன தெரியுமா படத்தில் தான் அறிமுகமானார். இவர் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து லிஃப்ட் படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கான அப்டேட் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எஸ் லிஃப்ட் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினித் வரப்பிரசாத். அது மட்டும் இல்லாமல் ஏகா என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக கவின் அவரோட ட்விட்டர் பேஜில் இந்த படத்தோட போஸ்டர் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தார், அதாவது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். ஸோ அதை பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. அண்ட் அதோட டீசர் அண்ட் ரிலீஸ் டேட்டுக்கெலாம் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக அவரோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் ஏதாவது வருதா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் பண்ண ஒரு ரெண்டு படத்தை ஷேர் பண்ண போகிறோம். நேற்று வந்து என்ன படம்லாம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுர குரு அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தை வந்து யார் ஹீரோவாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு. அது மட்டும் இல்லாமல் மகிமா நம்பியாரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ராஜ் தீப். ஸோ இப்போது அடுத்த ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கான அப்படி தான் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நேற்று ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. விக்ரம் பிரபுவோட அசுரகுரு அப்படிங்கிற படமும் சிபிராஜோட வால்டர் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 32 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1988 நம்ம விக்ரம் சாரோட அப்பா இருக்கார்ல பிரபு, அவரோட படம் அதாவது அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிற படமும், அதுக்கப்புறம் நம்ம சிபிராஜோட அப்பா சத்யராஜ் சாரோட படமும் அதாவது பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, இந்த ரெண்டு படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 32 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் இப்போ அவங்களோட பசங்க படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். இது அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் சரி ஃபேன்ஸுக்கும் சரி ஒரு பெரிய விஷயமா தெரியுது. அண்ட் நீங்கள் வந்து அந்த ரெண்டு படமும் தியேட்டரில் போய் மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து யாரை பற்றி ஷேப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவோட சூரடி பற்று படத்துக்கான அப்டேட் தான் இது. எஸ், இந்த படத்தை வந்து நம்ம ஆட் அக்கௌண்ட் ஃபவுண்டர் கோபிநாத்தோட பயோபிக்ச்சர் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட சாங்ஸ்லாம் வந்து ஃப்ளைட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாங் வந்து பார்த்தீங்கன்னா மாரா தீம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேயான்சிலையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக மன்னுரனையும் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து ஃபோர்த்தாக ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான அப்டேட் தான் இது. ஸோ எஸ்ஜிவி பிரகாஷ் வந்து இன்னொரு சாங் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. அந்த பாட்டை பாடினது யாராக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரவுடி பேபி, சண்டைக்காரா, இந்த பாட்டெல்லாம் பண்ண தீ அப்படிங்கிறது தான் பாடியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறையா
பேச்சு போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஜிவி பிரகாஷ் அவங்க கூட ரெக்கார்டிங் ரூமில் எடுத்து ஒரு இமேஜை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிவி பிரகாஷ் வந்து இன்னொரு சாங் வரப்போகுது அப்படின்னு சொன்னதுமே மேபி அந்த பாட்டு இவங்க கூட பாடியிருக்கலாம் அப்படின்னு நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சாங் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த சாங்குக்காக பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான அப்டேட்ஸ் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே சேர்ந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்டர் டான்ஸ் பாய் ஃப்ரம் சுபா அண்ட் கவி.